அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை ரத்து செய்யவில்லை என்றால் பாராளுமன்றத்தை முற்றுகிடுவோம் என தமிழ்நாடு வியாபாரிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பே சண்முகம் எச்சரிக்கை விடுத்தார். புதிய அத்தியாவசிய பொருட்கள் சட்டம், இலவச மின்சாரம் ரத்து என்கிற ஆணை நகலை எரிக்கும் போராட்டம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் கூட்டுச்சாலையில் நடைபெற்றது. புதிய அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் என்பதை மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ளது. இதனால் பருப்பு வகைகள், வெங்காயம், உருளைக்கிழங்கு போன்றவை ஆடம்பர பொருட்களாக மாறும். விவசாய உற்பத்தி பொருட்களை கொள்முதல் செய்யும் கடமையில் இருந்து அரசு விலகும். எனவே கார்ப்பரேட்டுகளை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கும். எனவே புதிய சட்ட ஆணை நகலை எரிக்கும் போராட்டம் நடைபெற்றது. இதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பே சண்முகம் தலைமை தாங்கினார். இதில் சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஜி சம்பத், மாவட்ட செயலாளர் பி துளசி நாராயணன், துணை நிர்வாகிகள் பே ரவி, எம் பழனி, ஆர் தமிழரசன், எல்ஐஎன் கதிர்வேல், இ ராஜேந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு சட்ட நகலை எரித்தனர். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கும் போது தங்களது கோரிக்கை நிறைவேறாவிட்டால் நாடுதழுவிய போராட்டம் நடைபெறும், மேலும் பாராளுமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம், தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று கூறினர். இதன் பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் அனைவரும் தாமரைப்பாக்கம் கூட்டுச்சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர்.